ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ இன்றைக்கு நம்ம கூட இங்கிலீஷ் இருக்காரு, லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம அந்த மேட்மேன்ஸ் மேட்டர்ன்ற வீடியோவில் வந்திருப்பார். நம்ம அந்த இடத்துல வந்து ஒரு நாள் ஸ்டே பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம், அது பார்க்கலாம் எப்படின்னு. இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி தான் வந்திருக்கோம். கொஞ்சம் தூரம் இல்லை, ரொம்ப ஒரு அட்வென்ச்சரஸான ட்ராவல் பண்ணி தான் வந்திருக்கோம். இது வந்து ஒரு ஃப்ரெஞ்சு கோட்டை, ஃப்ரெஞ்சு காலத்தில் 1750 கட்டப்பட்ட ஒரு கோட்டை தான் அது. இதை கண்ணாடி மாளிகைன்னு கூட சொல்லுவாங்க. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பூசிமலை குப்பம்ன்ற இடத்துல இருக்குது. இது வந்து ஒரு 6 மைலேருந்து ஒரு 4-5 கிலோமீட்டருக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த இடத்தோட ஹிஸ்ட்ரி, இங்கே வந்து அமானுஷம் ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்கொலைகள் நடந்திருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. அது கன்ஃபார்மாக என்னன்னு எனக்கு தெரியல. யாரோ தூக்கு போட்ட மாதிரி, மரத்தில் யாரோ தூக்கு போட்டுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது உண்மையாக பொய்யான்றதுலாம் தெரியல. ஸோ இது கைவிடப்பட்ட நிலையில் இருக்குது, அவ்வளோதான். ரொம்ப நாளாக அப்படியே விட்டுட்டு போயிருக்காங்க. ஃப்ரெஞ்சு காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கட்டடம், அவங்களால கட்டப்பட்ட கட்டடம், அப்படியே விட்டுருக்காங்க, அவ்வளோதான். இங்கே இருக்கவங்களுக்கே இது தெரியும். நிறைய பேர் காலையிலேயே கூட டூரிஸ்ட்லாம் வருவாங்க, டூரிஸ்ட் அட்ராக்ஷன் மாதிரி தான் இது. கவர்மெண்ட் கொஞ்சம் இதை வந்து மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னா, ஆர்காலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டோ இல்லை யாராவது ஒருத்தவங்க கொஞ்சம் ஒரு வேலி போட்டு கொஞ்சம் இது பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ கைஸ் உள்ளே போய் பார்க்கலாம். நம்ம வீடியோஸில் உங்களுக்கு முன்னாடியே தெரியும், எந்த விதமான சவுண்ட்ஸ் பிஜிஎம்ஸ் எதுவுமே நம்ம ஆட் பண்ணுறதில்லை. ஸோ நம்ம வீடியோ பார்க்குறவங்க அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துடுங்க. இது வந்து என்டர்டெயின்மெண்ட் பர்பஸுக்கு கிடையாது, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரியாலிட்டியாக ஒரு இந்த இடத்துல நைட்டில் நீங்கள் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம சேனல். ஹெட்செட் மறந்துடாமல் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ சின்ன சவுண்ட்ஸ் கூட உங்களுக்கு கேப்சர் ஆகும், அப்போ தான் நம்ம எந்த சவுண்ட்ஸும் அதனால தான் ஆட் பண்ணுறதில்ல. ஹெட்செட் யூஸ் பண்ணி நைட்டில் லைவாக பாருங்கள். நீங்களே எங்கள் கூட வர மாதிரி ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். திரும்ப திரும்ப சொல்கிறேன், இது வந்து என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ் கிடையாது, இது வந்து நம்ம ரியலாக கோஸ்ட் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற மாதிரி தான் இது. ஸோ எங்கள் கூட ட்ராவல் பண்ணுங்கள். இன்னும் அப்கமிங் வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம், நம்ம கோஸ்ட்டை பார்க்குறோமா இல்லையான்றத, உண்மையாகவே நம்ம பார்க்குறோமா இல்லையான்றதை நம்ம வர வீடியோஸில் பார்ப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம கூட லிங்கேஷ் மட்டும் இல்லை கைஸ், மிஸ்டர் பரத் வந்திருக்காரு, நம்ம ஃப்ரெண்டு தான் அவர். ஹாய் சொல்லிடுங்க ப்ரோ. ஹாய். உங்களை இவர் வந்து நம்ம வீடியோவில் ஃபஸ்ட் டைம் வராரு. இவருக்கு வந்து இந்த மாதிரி இந்த பேயில் நம்பிக்கையோ அந்த மாதிரி எந்த விதமான இதுவும் இல்லை. இவர் ஒரு சயின்டிஃபிக்கான ஆளுன்னு சொல்லி லிங்கேஷ் சொல்லியிருந்தாப்புல. ஸோ பார்க்கலாம் கைஸ், எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு நான் காட்டுறேன், வீடியோ சின்னதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா ஒரு சின்னதாக இடம் தான். இதை சவுண்ட்ஸ் ஏதாவது கேட்குதான்னு பாருங்கள், பார்க்கலாம் கைஸ். ஸோ கைஸ் லொக்கேஷன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இதுதான் அந்த லொக்கேஷனு. உங்களுக்கு நான் தம்ப்நெயிலே போட்டிருப்பேன், நீங்கள் பாருங்கள். ஸோ உள்ளே போகலாம் கைஸ். உள்ளே யாரோ, சரி உள்ள போலாம். ஏதோ ஒரு போர்டு இருக்கு, தமிழ்நாடு வனத்துறை பாதுகாப்பட்ட இடம், வனத்துறைக்கு சொந்தமான. இங்கே எது எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்காங்களோ அது எல்லாமே இங்கே உள்ள பண்ணியிருக்காங்க கைஸ், பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஊரில் எது பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் அதான் பண்ணுவாங்க. சரி கைஸ் உள்ளே போகலாம், லைவாக ஃபீல் பண்ணுங்கள். ஸ்ட்ரெயிட்டாக அதை வரைஞ்ச மாதிரி இருக்குதான், இதுவா? அது பாம்பு மாதிரி ஏதோ வரைஞ்சிருக்காங்க சைடில், காற்று நல்லா அடிக்குது கைஸ். சைடில் ஏதோ டிசைன் போட்டிருக்காங்க, ரெண்டு சைடு நாகினி டிசைன். சரி உள்ளே போகணும். கைஸ் உள்ள நிறைய எழுதியிருக்காங்க, கண்ணாத்தா எப்படி செத்தா, பேர் வச்சிருக்க மண்ட கசாயம் பேய், ஆடலரசன் ராமஜெயம் கரடியா, இதெல்லாம் படிச்சிருந்தா நம்ம டைம் வச்சிருக்காங்க. கைஸ் இப்போ ரைட் சைடு போயிட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு போயிடலாம். பரத் ப்ரோ ஃபர்ஸ்ட் போறாரு. இங்கே ஏதாவது ஆன்மா அந்த மாதிரி இறந்து போயிருந்தீங்கன்னா என் கூட பேசணும்னா பேசுங்க,
உங்களை பார்க்கறதுக்காக தான் ரொம்ப ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். இங்கே ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது கைஸ், போகலாம். இந்த இடம் ஃபுல்லாகவே வரைஞ்சி தான் வச்சுருக்காங்க. இங்கே மேலே போகலாம் கைஸ், ஃபஸ்ட்டு கீழே ஃபுல்லாக பார்த்துடலாம். கீழே ஃபுல்லாக பார்த்துடலாம். இதை வால்பேப்பர் வைக்கலான் இருக்கேன். ஜெய்ஸ், இது என்ன பொம்மைன்னு தெரில, நீங்கள் தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். திருஷ்டி பொம்மை மாதிரி இருக்குது. இதுக்கு ஏதாவது மீனிங் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். கால் போய் உள்ளே போய் மாட்டிக்கிங்க. உங்களுக்கு கேட்டாது பார்த்தா தெரியும், பாம்பு தோல் உரிச்சிருக்கு. இங்கே தொங்குது இல்லை, இங்கே கூட அதான் கீழே பாம்பு இருக்கும்ல. அப்போ கீழே பாம்பு இருக்க வாய்ப்பு இருக்குல்ல ஜி? என்ன பண்ண போகுது ஒன்று? ஆனால் இடம் வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்க மாதிரி இருக்குது, யாரும் மெயின்டைன் பண்ணியிருக்க மாதிரி இருக்குது. ம், இது வரைக்கும் பார்த்துருப்போங்க, பார்த்துருப்பீங்க. இடம் வந்து ரொம்ப சைலண்ட்டாக தான் இருக்குது, ரொம்ப ஒரு வெளியே அந்த காற்று கூட வரல, ரொம்ப க்ளீனாகவும் இருக்குது, யாரும் மெயின்டைன் பண்ண மாதிரியும் இருக்குது. பரவாயில்ல, யாரும் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, ஊருக்காரங்க தான் யாரோ பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு ரொம்ப பாராட்டுகள். ஏன்னா ரொம்ப நீட்டாக இருக்குது. நான் எதிர்பார்த்தது என்னென்னா ஏதாவது குடிச்சிட்டு அந்த மாதிரி இது யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு தான் சொன்னாங்க எல்லாருமே. இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்குது இடம். சரி, உள்ளே போய் பார்க்கலாம் கைஸ், மாடிலாம் இருக்குது, பார்க்கலாம். இந்த இடத்த பார்த்தா என்ன ஃபீல் ஆகுது? இந்த இடத்த பார்த்தா என்ன பண்ணியிருப்பாங்க தெரியுது. அங்கே அந்த இது பண்ணுவாங்களே, குளிர் ஆயிடுது. ஆ, அந்த இடம் தான். அவங்க அந்த பிரிட்டிஷ் முறைப்படி அவங்க இதில் எல்லாத்துலேயுமே அப்படி இருக்குமா, குளிர்காயிறதுக்கு? ஆமாம், சுற்றி இதெல்லாம் பிளாக் பண்ணிருக்காங்க. அதாவது வயசு நான் நெட்டில் பார்த்தேன், அது எதுக்குன்னா பிரிட்டிஷில் இப்படி தான் கட்டுவாங்களாம், அங்கே வந்து குளிராக இருக்கும் அப்படின்றதுனால அப்படி தான் கட்டுவாங்களாம். அதனால் அதே ஸ்டைலில் கட்டணும், நான் அந்த மாதிரி தான் நான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயுமே அந்த மாதிரி குளிர்காயறதுக்காக நிறைய இடம் அப்படி எரிச்சு எரிக்கிற இடம் மாதிரி வச்சுருக்காங்க குளிர்காயறதுக்கு. அது அப்படியே உள்ளே போகுது நேராக, அப்போ காட்டுறேன் பாருங்க. சரி கைஸ், அந்த மேலே ஸ்டெப்ஸ் மாதிரி ஒரு போச்சு, அதை பார்த்துடலாம். சரி, நான் பார்த்துட்டு வந்துடுறேன். சரி கைஸ், உள்ள ஃபுல்லாக பார்த்துட்டு வரலாம், தனியாக போக போகிறேன். ஏதாவது சவுண்ட் கேட்குதா நோட் பண்ணுங்க. ஒருவேளை தனியாக ஜமீன் கோட்டை, ஒருவேளை தனியாக வந்தால் ஏதாவது கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா தியரி படி கூட்டமாக வர்றதை விட தனியாக வந்தோன்னா அதோட இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லுவாங்க. நம்மளை விட அது ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி நினச்சிட்டு ஏதாவது பண்ணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. எதுக்கு இங்கே போட்டிருக்காங்கன்னு தெரில, தெரியாமல் மிதிச்சிட்டேன். வெறும் கவர்னு நினச்சேன் கைஸ். இங்கே தூக்கு போட்டு இறந்துருந்தீங்கன்னு சொன்னாங்க. இந்த இடுக்குலாம் வந்து கண்டிப்பாக பாம்பு இருக்கணும்னு நினைக்கிறேன் கைஸ். நான் அந்த இடுக்கில் தான் இருந்துச்சு இந்த தோல். ஸோ இங்கே யாரோ தூக்கு போட்டு இறந்துருந்தீங்கன்னு சொன்னாங்க. ஒருவேளை நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா
என் கூட பேச ட்ரை பண்ணுங்கள், நான் தனியாக தான் வந்திருக்கேன். ஒருவேளை நாங்கள் அப்போ வந்தப்போ நீங்கள் பயந்துருக்கலாம், இப்போ நீங்கள் தைரியமாக பேசலாம். நான் தனியாக தான் வந்திருக்கேன், இப்போ நீங்கள் தைரியமாக என் கூட பேசலாம். என் கூட பேசணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா பேசுங்க. அப்போ இந்த பாட்டு சவுண்டு கேட்கறதுனால அதோடு சேர்த்து ஒரு சவுண்டு மாதிரி கேட்குது. அது பாட்டு சவுண்டு தான், அது பாட்டு பக்கத்தில் ஓடிட்டுருக்கு, அது அப்படி கேட்குது. இதுதான் நம்ம வர்றப்பே கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் தான் கைஸ், இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக என்ட்ரன்ஸ் தான். இந்த ரூமில் நல்லா எக்கோ அடிக்குதுல்ல. யாராவது இறந்து போய் இங்கே ஆத்மாவை சுற்றிக்கிட்டு இருந்தீங்கன்னா என் கூட பேச முயற்சி பண்ணுங்க. நான் உங்களை பார்க்குறதுக்காக தான் வந்திருக்கேன், ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன். நீ என் கிட்ட கூட வரலாம், இல்லை நீங்கள் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சைகை கொடுங்க. இங்கே இரும்பு கம்பி அங்கே ஒரு சைட்லலாம் இருந்துச்சு, அதெல்லாம் நீங்கள் தட்டி காட்டலாம். இல்லை உங்கள் வாய்ஸில் பேசுங்க, ஏதாவது ஒன்று பண்ணுங்க. நான் தனியாக தான் வந்திருக்கேன், இந்த பில்டிங்குள்ளே நான் தனியாக தான் இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட கூட நான் பண்ணுறேன். நிறைவேறாத ஆசைகள் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். சரி உள்ளே போகலாம் கைஸ், உள்ளே பார்க்கலாம். சுற்றி சுற்றி எல்லா இடமுமே ஒரே இடம் மாதிரி இருக்கிறதுனால எங்கே வந்தேன் எது வழியாக போகிறேன்னே தெரில. இப்படி போகலாம், கைஸ். ஆனால் வந்து இந்த இடத்துல லைட்டாக நெகட்டிவ் ஃபீல் வருது கைஸ். எனக்கு ரொம்ப இல்லை, லைட்டாக. அது எதனால எனக்கு சொல்ல தெரியல. இப்போது ஒரு மாதிரியான நெகட்டிவ் ஃபீல் வருது, ஏன்னா அங்கங்கே வரைஞ்சி வச்சுருக்கிறதே எனக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீலை தருது. இங்கே பாருங்கள், எனக்கு புல்ல இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஃபோக்கஸ் ஆகலை, உங்களுக்கு தெரியும் எதனாலனே தெரியல. எனக்கு திடீர்னு புல்ல அரிக்குது, ஒரு மாதிரியான நெகட்டிவ் ஃபீல் வருது எனக்கு. முதல்ல மூணு பேர் வந்தப்போ எனக்கு எதுவும் தெரில, திடீர்னு எனக்கு எதுக்கு புல்ல அரிக்குதுன்னு தெரியல. கண்டிப்பாக பார்ப்போம் கைஸ். இன்னமும் பாருங்கள், எனக்கு புல்ல அரிக்குது. உங்களுக்கு தெரியல சரியா, ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. எதுக்கு புல்ல இருக்குதுன்னு தெரில, திடீர்னு ஒரு மாதிரி இதாகுது நெகட்டிவ் ஃபீல். அப்படியே ஆர்க்குள்ளுது என்ன, ஒருவேளை இந்த மரத்தில் கூட தூக்கு போட்டிருக்கலாம். உங்களுக்கு அந்த பாட்டு சவுண்டு கேட்கணும்னு நினைக்கிறேன் கைஸ். அதான் நிறைய கேட்குது, சவுண்டு அதிகமாக கேட்குது. அதான் பாம்பு தோலை வேற பார்த்துட்டேன், எங்கே பாம்பு இருக்கும்னு வேற பயந்துகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. இந்த இடத்துல தான் பாம்பு தோலை பார்த்தோன்னு நினைக்கிறேன். ஆமாம், சரி கைஸ், ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போய் பார்ப்போம். அந்த ஸ்டெப்ஸை நம்ம தனியாக ஏறினோன்னா கண்டிப்பாக ஒரு த்ரில்லிங்கான ஃபீலை கொடுக்கும் எனக்கு. ஏன்னா இந்த இதுக்குள்ளே நான் தனியாக வந்தப்போவே நான் அந்த இதை உணர்ந்துட்டேன். நெகட்டிவ் ஃபீலுன்றதை வந்து மூணு பேர் வந்தப்போ அந்த ஃபீல் எனக்கு தெரியல, தனியாக வரப்போ எனக்கு கண்டிப்பாக நான் அதை நான் உணர்ந்துட்டேன். எனக்கு இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் கைஸ். உள்ளேருந்து ஏதோ ஒரு கார் வருது.
மேலே போகலாம் கைஸ். யாராவது இருந்தீங்கன்னா என் கூட பேச முயற்சி பண்ணுங்க. ஆசை நிறைவேறாமல் இந்த இடத்துல நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா என் கூட பேச முயற்சி பண்ணுங்க. காற்று நல்லா அடிக்குது, திடீர்னு காற்று நல்லா அடிக்குது, ஓவர் அடிக்குது. யாரு? யார் இது? இப்போ ஏதோ சவுண்டு கொடுத்தது. யார்? அது பள்ளி சவுண்டா என்னன்னு தெரில. இது என்ன சவுண்டு கமெண்டில் கேட்டால் சொல்லுங்கள், உங்களுக்கு கேட்டிருக்கோம். பள்ளி சவுண்டு தான் நினைக்கிறேன். பள்ளி சவுண்டு தான் நினைக்கிறேன் கைஸ். ஏதோ எரிச்சிருக்காங்க. நிறைவேறதான் ஆசை இருக்கிற ஆத்மாக்கள் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக என் கூட பேச முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த சிம்னி இது நிறைய இடத்துல வச்சுருக்காங்க கைஸ். காற்று நல்லா அடிக்குது கைஸ். ஆனால் இப்போவும் சொல்கிறேன், எனக்கு அந்த நெகட்டிவ் ஃபீல் இருக்குது. என்னோடய ஃபேஸில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து இந்த நெகட்டிவ் ஃபீல் இருக்குது. தனியாக வந்தது இந்த இடத்துக்கு, நிறைய இடத்துக்கு தனியாக போயிருக்கேன். இந்த இடத்துல நான் தனியாக வர்றது வந்தது வந்த உடனே எனக்கு ஒரு நெகட்டிவ் ஃபீல் வருது, வாயை ஒரு மாதிரி குளருது. பார்க்கலாம் கைஸ், அதனால் நான் ஒத்துக்கிறேன். கீழே இருந்துச்சு பார்த்தீங்களா, கீழே அதே செட்டப். இந்த இடத்துல ஏதோ வரைஞ்சிருந்தாங்க, அதே மாதிரியான செட்டப் இங்கேயும் இருக்குது. இங்கே பார்த்தா ரோடு தெரியும், இதே மாதிரியே அப்படியே கீழே இருக்கும். என் கூட பேச பிடிக்கலையா? அப்படி இல்லை, இல்லை உண்மையாகவே இங்கே யாருமே இல்லையா? இருந்திருந்தா நேரம் என்கிட்ட பேசியிருப்பீங்க. அப்போ நீங்கள் இல்லைன்னா எடுத்துக்கலாமா? இங்கே யாருமே இல்லைன்னு நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா? இங்கெல்லாம் பார்த்து தாங்க கைஸ் நடக்கணும், காம்பவுண்டே இல்லை. இங்கே யாருமே இல்லைன்னு நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா? ஏதோ ஒரு சவுண்டு கேட்டுச்சு கைஸ், தனியாக கேட்டுச்சு, தனியாக கேட்டுச்சு. பாட்டு சவுண்டா என்னன்னு தெரில, தனியாக கேட்டுச்சு. என் கூட பேசுங்க, இவ்வளோ இவ்வளோ கேட்குறேன்ல. திருப்பி திருப்பி வந்த இடத்துக்கு ஏதாச்சும் வந்துகிட்டு இருக்கோம், மேலே போகலாம். இவ்வளோ கேட்குறேன்ல, என் கூட பேசலாம்ல. அது எந்த மரம்னும் தெளிவாக தெரியல கைஸ். சரி கைஸ், மேலே போய் பார்ப்போம். மேலே பார்க்கலாம் கைஸ், நல்லா கட்டியிருக்காங்க. கொஞ்சம் காற்று சூப்பராக அடிக்குது கைஸ். உங்களுக்கு சவுண்டு கேட்கணும்னு நினைக்கிறேன். செம்ம காற்று ப்ளஸ் நெகட்டிவ் ஃபீல். நெகட்டிவ் ஃபீல் எனக்கு ஸ்டார்ட் இந்த இடத்துக்கு இப்போ நான் தனியாக வந்ததுலேருந்தே இருக்குது. அது எதுனாலுமே எனக்கு தெரியல, எந்த இடத்துலையுமே அப்படி தெரியாது. நான் ஏன் திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா எனக்கு தெரியுது தனியாக நெகட்டிவ் ஃபீல். எதையும் நான் உருவத்தெலாம் இது வரைக்கும் நான் பார்க்கல, ஆனால் அந்த ஒரு நெகட்டிவ் ஃபீல். காற்று சூப்பர் காற்று கைஸ். ஆனால் செடி ஆடுறதுலேயே உங்களுக்கு தெரியும் காற்றடி காலம் தான் இது. இந்த காற்றுனால எனக்கு புல் அரிச்சிச்சா எதுனாலன்னு தெரியல. மரம்லாம் எப்படி ஆடுது பாருங்களேன்,
இதனால நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியாது, ஏன்னா இது காத்தடி காலம், அப்படி தான் ஆடும். என் கூட பேச முயற்சி பண்ணுங்கங்க, தனியாக தாங்க இருக்கேன், பின்னாடி எதுவும் கல்லா காற்று சவுண்டு தான் ஓவராக கேட்குது. பார்த்து தான் நடக்கணும். ஏசி இங்கே வர மாதிரி இருந்தால் நான் திருப்பி சொல்கிறேன், காலையில் நேரத்தில் வாங்க, நைட்டில் யாருமே வராதிங்க, தயவு செஞ்சு நைட்டில் வராதிங்க. திருப்பி திருப்பி நான் மென்ஷன் பண்ணுறேன், காற்று தாங்க இது ஓவராக அடிக்குது. சரி ஓகே, ஃபுல்லாக பார்த்தாச்சு, அப்படியே கீழே இறங்கிடலாமா, கீழே அப்படியே இறங்கிடலாமா. இந்த வழி எங்கே போகுதுன்னு தெரியல, இந்த வழியாக தான் வந்த மாதிரி இருந்துச்சு ஸ்டார்டிங்கில். நான் கிளம்ப போகிறேங்க, என் கூட பேச முயற்சி பண்ணுங்க, நான் இந்த இடத்துட்டு போக போகிறேன். இந்த லைட்டு மூவ் ஆகிறது தாங்க இது எல்லா இடத்துலையுமே அந்த ஷேடோ மாதிரி தெரியுது. அந்த மூமெண்ட்டு அங்கங்கே பிளாக் இருக்கு. என்ன சொல்லணும் தெரியல கைஸ், வித்தியாசமாக கேட்டுச்சுல. யார் நீங்கள் தான் அந்த சவுண்டு போட்டிங்களா? அது எந்த மாதிரி சவுண்டு, எந்த மாதிரி சவுண்டுன்னு தெரியலையே, கெஸ் பண்ணவே முடியலையா அது எந்த மாதிரி சவுண்டுன்னு. எங்கேயுமே டோர் இல்லை, டோர் லைட்டாக அப்படி கீச்சுன்னு சொன்ன மாதிரியா, இல்லை ஏதோ ஒரு மரத்தில் இந்த மர வேலை செய்யப்பட்ட திருப்பி கேட்குது சவுண்ட். எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியலையே, எங்கேருந்து வருதுன்னே தெரியல. அந்த மரம் ஏதாவது கிளையில் உரசுதா என்னன்னு தெரியல. திடீர்னு இந்த இடத்துல நோட் பண்ணலாங்க, ஸ்லோ சவுண்டு ஏதோ கேட்குது. இப்போ இந்த சவுண்டு நீங்கள் தான் போட்டிங்களா? ஆமாண்ணா, இன்னொரு தடவை சவுண்டு போடுங்க அதே மாதிரி. இப்போ இந்த சவுண்டு போடுறது நீங்கள் தானா? இன்னொரு தடவை அதே மாதிரி சவுண்டு போட்டு காட்டுங்க. எனக்காக ஒரே ஒருத்தர் அந்த சவுண்டை போட்டு காட்டுங்க. நான் கிளம்ப போகிறேன், இதுக்கப்புறம் நான் அந்த இடத்துக்கு வரமாட்டேன். இந்த பாட்டு காற்று இந்த ரெண்டு சவுண்டில் எது எதுன்னே டிஃப்ரென்ஷியேட்டே பண்ண முடியல கைஸ், எந்த சவுண்டு எதுன்னு எது எதோட சவுண்டும் டிஃப்ரென்ஷியேட்டே பண்ண முடியல. சரி கீழே போகலாம் கைஸ். நான் கிளம்ப போகிறேங்க, ஏதாவது ஒரு சைக்கை கொடுங்க, உங்களை பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். உங்களை பார்த்து பயந்து ஒதுங்கி போகிறவங்க மத்தியில் உங்களை தேடி வந்திருக்கோம், தயவு செஞ்சு ஏதாவது ஒரு சவுண்டு கொடுங்க, ஏதாவது ஒன்று நீங்கள் பண்ணுங்கள், இருக்கிறத காட்டுங்க, இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். சரி போகலாம் கைஸ். அவ்வளோதாங்க, ஸ்கீல வந்தாச்சு. வீடியோ முடிச்சுக்கலாம் கைஸ், இதுக்கு மேலே எதுவும் இல்லை. ஸோ ஒரு வீடியோ முடிச்சுக்கலாம், இதே இடத்துல வச்சு, பேக்ரவுண்ட் நல்லாயிருக்கு. ஸோ கைஸ், உள்ளே ஃபுல்லாக தனியாகவும் நான் பார்த்துட்டு வந்துட்டேன். மூணு பேரும் ஃபஸ்ட்டு போயிட்டு வந்தோம், அதுக்கப்புறம் தனியாகவும் போயிட்டு வந்தோம். எதுவுமே அவ்வளோ தெரியல கைஸ், எதுவும் எனக்கு வந்து நெகட்டிவ் ஃபீல் இருந்துச்சு கண்டிப்பாக, நான் உண்மையாக ஒத்துக்கிறேன், அதை நான் ஒத்துக்கிட்டே ஆகணும்.
மூணு பேராக போனப்போ அந்த ஃபீல் எனக்கு தெரியல. தனியாக போனப்போ கண்டிப்பாக இந்த நெகட்டிவ் ஃபீல் வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு. அதில் எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா நான் உங்களுக்கு எனக்கு புல்லரிச்ச மாதிரி இருந்துச்சு, நான் உங்கள்கிட்ட காட்டியிருப்பேன். அது காற்றுனாலையா இல்லை வந்து இதில் இங்கே இருக்க நெகட்டிவ் ஃபீல்னாலையா எனக்கு தெரியல. கண்டிப்பாக அது ஒரு எனக்கு அது ஒரு புது அனுபவம் தான், ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். த்ரில்லிங்காக இருந்துச்சு. நான் தனியாக போனப்போ இந்த இடத்துல நிறைய இடத்துல தனியாக போயிருக்கேன். இந்த ஒரு நெகட்டிவ் ஃபீலை வந்து நான் எங்கேயுமே உணர்ந்ததில்லை. இது ஒரு கோட்டை, பழங்காலத்து 1750 கட்டப்பட்டது, ரொம்ப நாளாக இருக்கிறது அப்படின்றதுனால எனக்கு அந்த ஃபீல் தெரியுதான்னு தெரில. ஒரு நல்ல ஒரு நெகட்டிவ் ஃபீல் தெரிஞ்சு. தனியாக போனால் இங்கேருந்து நான் அதான் கற்றுக்குறேன். தனியாக போனால் அந்த நெகட்டிவ் ஃபீலே வேறு மாதிரி இருக்குது கேஸ். அது நான் இதுக்கப்புறம் நிறைய இடத்துல தனியாக போக ட்ரை பண்ணுறேன். இப்போ கூட வெளியே ரெண்டு பேர் இருக்காங்க, இருந்தாலும் அவங்களுக்கு கூட இல்லைனா இன்னும் ஒரு நெகட்டிவ் ஃபீல் நல்லா அதிகமாக இருக்கும். நெகட்டிவ் ஃபீல் நமக்குள்ளே இருந்தால் தான் அது வந்து நமக்கு காட்டும் நினைக்கிறேன். அப்படி தான் சொல்கிறாங்க சில பேர். ஸோ வைஸ், உங்களுக்கு இன்னும் ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு சொல்லணும். ஏன்னா நான் நிறையா லைவில் வந்து என்னோட நம்பர் கொடுத்து நிறைய பேர் கால் பண்ண சொல்லியிருந்தேன். உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம், ஸ்ட்ரெஸ்ஸு, ப்ரெஷர் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா என் கூட நீங்கள் பேசலாம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு நிறைய கால்ஸ் வந்துருந்துச்சு வைஸ். ஒரு ஆமாம், நிறைய கால்ஸ் வந்துருந்துச்சு. நிறைய பேர் அவங்களோட விஷயங்களை என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. அதில் நிறைய பேர் சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, வீட்டில் வந்தாலும் ப்ரெஷராக இருக்குது, வீட்டில் மனைவிகள் கூட பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, சொத்து பிரச்சனை, அதோடு சேர்த்து ஒர்க் ப்ரெஷர் எல்லாமே சேர்த்து ரொம்ப மைண்டு ப்ரெஷர் ஆகிக்குது. ரொம்ப ஒரு மாதிரி எப்போ பார்த்தாலுமே கோபமாக இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் ஒருத்தர் சொல்லியிருந்தார். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் நான் ஒரே ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லிக்கிறேன், அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னென்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு மைண்ட் அப்செட்டாக இருக்குது, நீங்கள் வேலைக்கு போயிட்டு வரீங்க, வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை. ஒரு சில பேர் ஸ்ட்ரெஸ் பஸ்டராக ஏதோ வச்சுருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் போவாங்க. எனக்கு ஷாப்பிங் போனால் ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கும், ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகும். இல்லை ஒரு சில பேர் பாட்டு கேட்பாங்க, நல்லா ஹை பீட் வச்சு பாட்டு கேட்பாங்க, குத்து சாங்ஸ் கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கும். ஸோ நீங்கள், நான் ஒரு மெத்தட் சொல்கிறேன், அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன மெத்தட்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கப்ப, உங்களுக்கு ரொம்ப அதிகமான பிரச்சனைகள் உங்களுக்கு சூழ்ந்து இருக்கப்ப, லிங்கேஷ் தான் பார்த்துக்கிட்டு இருந்தான். ஸோ உங்களுக்கு வந்து உங்களை சூழ்ந்து ரொம்ப பிரச்சனைகள் அதிகமாக இருக்கப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பாட்டு கேட்குறது அதை நீங்கள் பண்ணுங்கள், பண்ணிகிட்டு இருக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெளியே யாராவது இருந்தாங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க, சாப்பாடு வாங்கி கொடுத்து பாருங்கள். அவ்வளோ ப்ரெஷர் இருக்கும் உங்களுக்கு, அந்த ப்ரெஷரோடையே போங்க. ஏதாவது ஒரு சாப்பாடு வாங்கி இல்லாதவங்களுக்கு கொடுங்க. ரோட்டில் ஏதாவது பிச்சைக்காரங்க இருப்பாங்க, அவங்களுக்கு கொடுத்து பாருங்கள். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஃபீல் எப்படி இருக்குன்றதை பாருங்கள் நீங்கள். ஏன்னா இது என்னோடய அனுபவத்தில் தான் கை சொல்கிறேன், நான் பண்ணி பார்த்ததுனால தான் சொல்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குக்கு போங்க. ஸ்ட்ரெஸ் ரிலீஃப், இது ஒரு ரொம்ப நல்ல விஷயம் கிடைச்சிது. இதை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கனாவே ரெகுலராக நீங்கள் பண்ணிகிட்டு இருங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணுன்னா யாருக்காவது உதவி பண்ணுங்கள். நான் அப்படி தான் கைஸ் பண்ணுவேன், ஓப்பனாகவே சொல்கிறேன். நான் கொஞ்ச நாள் ரேப்பிடாக ஓடிட்டுருந்த நைட்டில் எனக்கு அப்போலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மைண்ட் ப்ரெஷர், எனக்கு தூக்கமே வராது. நான் வண்டி எடுத்துகிட்டு ரேப்பிடாக ஓடலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் ரேப்பிடாக ஓட்டுவேன். ஓட்டுறப்போ நிறைய பேரை பார்ப்பேன். நான் ஃபஸ்ட்டு ஒரு 3-4 நாள் ஓட்டுறப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு மட்டும் தான் நான் ஓட்டுவேன். நைட்டு ஓட்டுறப்போ நிறைய பேர் சாப்பாடு இல்லாமல் இருப்பாங்க, சாப்பாடு இல்லாமல் தூங்கிட்டு இருப்பாங்க. அவங்களெலாம் பார்க்குறப்போ நான் ஒருத்தரை கேட்டேன், சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன், இல்லைன்னு சொன்னார். ஸோ அப்போலேருந்து நான் டெய்லி ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க ஆரம்பித்தேன் ரேப்பிட் ஓட்டுறப்போ. அப்போ எனக்கு மைண்ட் ஏகப்பட்ட ப்ரெஷர், வேலை இல்லை, அது இல்லை, நிறையா ப்ரெஷர், ஒரு ஏகப்பட்ட ப்ரெஷர். அதில் நான் அதில் வந்து ஒவ்வொருத்தருக்கான வந்து சாப்பாடு வாங்கி கொடுப்பேன், டெய்லி ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பேன். அப்போலாம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் நல்லா தெரியும் கைஸ். அது நான் அப்படியே மறந்துடுவேன், அதெல்லாம் அதை மறந்துட்டு ஒரு க்ளீனாக யோசிக்கிற ஒரு மைண்ட் செட் வரும் எனக்கு. ப்ராப்ளம்ஸும் கொஞ்சம் ரிலீவ் ஆகும். ஏன்னா இந்த பிரபஞ்சமே வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி பண்ணீங்கன்னா இந்த உலகமே சேர்ந்து வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வந்து அதை அமைச்சு கொடுக்கும், உங்களோட பிரச்சனைகள்லாம் தீரும் அப்படின்றது வந்து என்னோடய நம்பிக்கை எல்லாம் நான் பண்ணி பார்த்துருக்கேன், எனக்கு நடந்திருக்கு. ஃபுல்லாக தீர்னால கூட உங்களுக்கு ஒரு மன நிம்மதியாவது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் கேஸ். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 70-80 இருக்கப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பேரன் பேத்திலாம் இருப்பாங்க, ஒரு சில உங்கள் பசங்களாம் உங்களை விட்டுட்டு போயிருப்பாங்க, நீங்கள் தனியாக இருப்பீங்க. அப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் பண்ணீங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உட்காந்து அசை போடுறதுக்கு அது நல்லாயிருக்கும். நீங்கள் திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கடந்து வந்த பாதை
கொஞ்சம் நல்ல மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பாதையாக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் பாதை அப்படி இருக்கும். நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி பாடி ஷேமிங், ஒரு சில தவறான விஷயங்கள், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு 70 வயசில் வந்து நீங்கள் உட்காந்துருக்கப்போ நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா கப்படிக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கப்போ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வெயிட் பண்ணுறேன் கைஸ். எனக்கு கிடைச்சது, எனக்கு தெரிஞ்சது, என்னோட ஆடியன்ஸ் வந்து நான் அதை நான் எனக்கு தெரிஞ்சதான் என்னோட ஆடியன்ஸ் நான் சொல்கிறேன், யூஸ் பண்ணி பாருங்கள் கைஸ். ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கப்போ இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருத்தருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுங்க, நிறையாலாம் வேணாம், ஒரு 30 ரூபாய்க்கு பிரிஞ்சு, சென்னையில் இருக்கவங்களுக்கு தெரியும், 30 ரூபா தான் பிரிஞ்சு, வாங்கி கொடுங்க மத்தியானம் யாருக்காவது வாங்கி கொடுங்க, அதை வாங்கி கொடுத்து பாருங்கள், உங்களுக்கு இருக்க பிரச்சனை ஆட்டோமேட்டிக்காக சால்வ் ஆகும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ், வெளியே பசங்க வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இந்த இடத்துல எனக்கு நெகட்டிவ் ஃபீல் தெரிஞ்சிச்சு, ஒத்துக்கிறேன், எதுவுமே கேப்சர் ஆகலை, லாஸ்ட் வீடியோவில் கேப்சர் ஆகிருக்கு, இந்த வீடியோவில் எதுவுமே சவுண்ட்ஸ் கூட எதுவுமே கேப்சர் ஆகலை, ஏன்னா அதை வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா சுற்றி சவுண்ட்ஸும் கேட்டுட்ருக்கு, இந்த பாட்டு சவுண்ட்ஸ் வந்து நிறைய கேட்டுட்ருக்கு, அதனால் எது தனியாக வந்து இந்த சவுண்டு, எது வந்து பேசுகிற சவுண்டு, எது இந்த சவுண்டு எனக்கு கிளியராக தெரியல. நான் வேணா இன்னொரு நாள் வரேன். லாஸ்ட்டாக வந்த வீடியோவுக்கு நீங்கள் லைக் பண்ண மறந்துடாதீங்க கைஸ், 5K likes வந்தால் நான் தனியாக போகிறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த லைக்ஸுக்கு கூட இப்போ நான் எதிர்பார்க்கலாமான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. நான் லைக்குக்காக வெயிட் பண்ணிவிட்டு, என்னோடய ஆர்வம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது கைஸ் அந்த இடத்துல. நான் கேர்ஸ்ட் காலேஜ் அந்த இடத்துல வந்து 3 சவுண்டு, என்னோடய ஆர்வம் ரொம்ப நாளுக்கு நாள் என்னோடய ஆர்வம் அதிகமாகிட்டே இருக்குது, எப்போ அந்த இடத்துக்கு போவோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப இதாக இருக்குது. ஸோ நீங்கள் கமெண்ட்லேயும் நீங்கள் நிறையா கேட்டிங்கன்னா நான் சீக்கிரமாகவே அந்த இடத்த நான் பண்ணுறேன், அடுத்த வீடியோ கூட நான் அந்த இடத்த நான் பண்ண ட்ரை பண்ணுறேன், தனியாக பண்ணுறேன் கைஸ் அந்த இடத்துல. கண்டிப்பாக ஏதாவது நம்ம கேப்சர் ஆகும், நம்ம வீடியோவில் ஏதாவது கேப்சர் ஆச்சுன்னா நல்லது தான். சரி ஓகே கைஸ், புதுசாக வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க, அப்படியே பார்த்துட்டு கடந்து போயிட்டே இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலில் இருக்க எல்லா வீடியோஸுமே நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லாஸ்ட் வீடியோ லைக் பண்ண மறந்துடாதீங்க, 5K likes நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், மறந்துடாமல் லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவும் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்ப எஃபோர்ட் எடுத்து நான் அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் கைஸ், உங்களுக்கே தெரியும், நைட்டில் 1 மணி ஆக போகுது. ஸோ இந்த இடத்துல வந்து நான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா இது எல்லாமே உங்களுக்காக தான். ஸோ பார்ப்போம் கைஸ், ஸ்டே பாசிட்டிவ், பாசிட்டிவாக இருங்க எப்போதுமே. வீடியோ முடிச்சுக்கலாம் கைஸ், வெளியே போயிட்டு பசங்க எப்படி இருக்கான்னு பார்ப்போம், அவங்களோட ஒப்பீனியன் கேட்டு அப்படியே வீடியோ முடிச்சுக்கலாம் கைஸ், பை. I don't ever slow up, no I don't take shit, I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit, I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this.